கரூர் மாவட்ட திமுக பொறுப்பாளரும் அரவக்குறிச்சி திமுக எம்எல்ஏவுமான செந்தில் பாலாஜி மீது ஆறு பிரிவுகளின் கீழ் தன்னோன்றி மலை காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது கரூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு மாவட்ட ஆட்சியரிடம் திமுக சார்பிலும் அரவக்குறிச்சி எம்எல்ஏ சார்பிலும் அக்கட்சியின் திமுக மாவட்ட பொறுப்பாளரும் அரவக்குறிச்சி திமுக எம்எல்ஏவுமான செந்தில் பாலாஜி மனு ஒன்றினை வழங்கினார் அப்போது கொரோனா குறித்த கூட்டத்தில் தன்னை அழைக்கவில்லை என்று கூறி மனு அளித்துவிட்டு மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திலேயே மாவட்ட ஆட்சியர் குறித்து மாவட்ட ஆட்சியர் ஒரு படித்த முட்டாள் என்றும் அவர் இனி வெளியே நடமாட முடியாது என்றும் தன் பின்னர் இரண்டு லட்சம் நபர்கள் உள்ளனர் என்றும் எச்சரிக்கை விடுக்கும் பொருட்டு செய்தியாளர்களுக்கு பேட்டி அளித்தார் ஒரு மாவட்ட ஆட்சியர் என்றும் பாராமல் அவரை படித்த முட்டாள் என்றும் அவர் வெளியே நடமாட முடியாது என்றும் அதுவும் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திலேயே செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த திமுக மாவட்ட பொறுப்பாளரும் அரவக்குறிச்சி திமுக எம்எல்ஏவுமான செந்தில் பாலாஜி பேட்டியானது இந்திய அளவில் வைரலானது மேலும் கொரோனா தொற்று காரணமாக நாடு முழுவதும் நூற்று நாற்பத்தி நான்கு ஊரடங்கு உத்தரவு அமலில் உள்ள நிலையில் கூட்டமாக ஒன்று கூடிய திமுக நிர்வாகிகள் ஒரு மாவட்ட ஆட்சியரை வெளியே நடமாட முடியாது என்றும் என் பின்னால் இரண்டு லட்சம் நபர்கள் உள்ளனர் என்றும் எச்சரிக்கை விடுத்த சம்பவத்தினை தொடர்ந்து செந்தில் பாலாஜி மீது ஐபிசி நூற்று நாற்பத்தி மூன்று சட்டவிரோதமாக கூட்டம் கூடுவது நூற்று ஐம்பத்தி மூன்று கூட்டத்தில் கலவரத்தனை தூண்டும் விதமாக பேசுவது ஐநூற்றி ஆறு கொலை முயற்சி வழக்கு முன்னூற்றி ஐம்பத்தி மூன்று கடமையை செய்ய விடாமல் தடுப்பது இருநூற்று எழுபது கொரோனா நோய் தொற்று காலத்தில் ஊரடங்கு கட்டுப்பாடு விதித்த நிலையில் நோய் தொற்று ஏற்படுத்தும் விதமாக ஒன்று கூடுவது இருநூற்று தொன்னூற்றி நான்கு ஒருமையில் பேசுவது உள்ளிட்ட பிரிவுகளின் கீழ் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்துள்ளனர் இந்த வழக்கு பதிவு சம்பவம்